திருமதி குஷ்புவை முன்னிறுத்தி அதிகமாக முன்னிலைப்படுத்தி பாஜக போராட்டம் நடத்தியது, இது செல்லுபடியாக நினைக்கிறீங்க? குஷ்பு என்பவர் இப்பொழுது ஒரு கருவியாக உங்களால் பார்க்கப்படுகின்றார். என்ன காரணம் என்றால், தமிழ்நாடு மட்டும் இல்ல, அகில இந்திய அளவிலேயே சினிமா கிளாமர் கொஞ்சம் இருக்கு. தலைவர் திருமாவளவன் அவர்கள் மனுநூல் தொடர்பாக சொன்ன கருத்து இன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திருமாவளவன் தான் திருத்திக் கொள்ள வேண்டும். குஷ்பு போன்ற ஒரு நடிகை எல்லாம் வந்து எங்களுக்கு சரிசமமான ஆட்கள் கிடையாது. பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்துவதே இந்த விடுதலை சிறுத்தையின் குணமாக இருக்கின்றது. இந்திய அரசு சட்டப்படிதான் நம் நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மனுநூலை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது எப்படி பொருத்தமா? மனுநூல் சட்டம் தான் இந்தியா வாழ்ந்துட்டு இருக்கு. பேருக்கு வேணா வந்து அரசியல் சட்டம் இருக்கலாம். குஷ்புக்கு வந்து பொதுவா அரசியல் அறிவு கிடையாதுன்னு தான் சொல்ல வரேன். எஸ் வி சேகர் வந்து என்ன பேசினாரு, ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பதவி உயர்னா வந்து ஆண்களோட படுத்திருந்து தான் போய் அவங்களுக்கு பதவி உருவாங்கறான்னு சொன்னாரு. பிஜேபி நல்லா இருக்கணும்னு சகோதரர் பாவலன் நினைக்கிறதா, நான் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. திருமாவளவனுக்கு எதிராக திருமதி குஷ்புவை முன்னிறுத்துகிறதா பாரதிய ஜனதா கட்சி? இது எடுபடுமா? திருமாவளவனுக்கு எதிரான போராட்டங்கள் மக்களிடம் செல்லுபடியாகுமா? இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு பாவலன், வலதுசாரி சிந்தனையாளர் திரு ஓம்பொலியூர் வார் ஜெயராமன் வழங்கும் பதில் என்ன? வணக்கம் திரு ஜெயராமன். வணக்கம் திரு பாவலன். வணக்கம் திரு ஜெயராமன். திருமாவளவனுக்கு எதிராக போராட்டங்கள், பெண்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள், கைது செய்ய வேண்டும் என்று போராட்டங்கள் நடக்கின்றன. திருமதி குஷ்புவை முன்னிறுத்தி அதிகமாக முன்னிலைப்படுத்தி பாஜக போராட்டம் நடத்தியது, இது செல்லுபடியாக நினைக்கிறீங்களா? என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்தத்தை மட்டுமே முன்னிறுத்தி நடந்து கொண்டிருக்கின்றது. குஷ்பு என்பவர் இப்பொழுது ஒரு கருவியாக உங்களால் பார்க்கப்படுகின்றார். என்ன காரணம் என்றால், தமிழ்நாடு மட்டும் இல்ல, அகில இந்திய அளவிலேயே சினிமா கிளாமர் கொஞ்சம் இருக்கு. அதனால ஆன் த ஸ்கிரீன்ல இருந்து மக்களை போய் வெகு விரைவில் சென்றடைந்ததால குஷ்புவை முன்னிறுத்ததாக பார்க்கப்படுகிறது. இங்கு பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் குஷ்புவை முன்னிறுத்துவதாக சொல்வது உங்கள் பார்வை அது? திரு பாவலன், திருமதி குஷ்பு நடத்திய போராட்டம் உண்மையிலேயே அதிக அளவுக்கான கவனம் பெற்றது. இதன் மூலம் திரு திருமாவளவன் கூறிய கருத்து சரியில்லையோ என்ற எண்ணம் மக்களிடம் போய் சேர வாய்ப்பு இருக்கா இல்லையா? இன்றைக்கு தலைவர் திருமாவளவன் அவர்கள் மனுநூல் தொடர்பாக சொன்ன கருத்து இன்று நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களிடையே அது மனுநூல் என்றால் என்ன, அவ்வாறு அதில் இருக்கிறதா என்று ஆர்வமாக எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக உருவாகி இருக்கிறது. விசிகா மட்டுமில்லை, எமது கட்சியை சேர்ந்தவர் மட்டுமல்ல, பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் கூட மனுநூல் என்றால் என்ன, அதில் இவ்வாறு தலைவர் திருமாவளவன் பேசிய அந்த கருத்து இருக்கிறதா, அது உண்மைதானா என்றெல்லாம் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் இங்கே இப்போ திமுக கூட்டணிக்கு அடுத்து பொதுவாக இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் வரை வந்து அந்த மனுநூல் தொடர்பான இது மாதிரி தலைவர் திருமாவளவன் சொன்ன கருத்து அதில் இருக்கிறது அப்படின்றத வலியுறுத்தி எங்களுக்கு ஆதரவாக கருத்து பகிரக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்கு. நாம என்ன அப்படின்னா, ஒரு தவறை சுட்டி காட்டுகிறார் தலைவர் திருமாவளவன், அதை வந்து இவங்க திருத்திக்கிறதுல என்ன இருக்கு, அதையே நியாயப்படுத்துறாங்க. அந்த மதர்மத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஆமா இருக்கு, நாங்கள் திருத்திக்கிறோம், வீட்டில் ஓட்டை இருக்குன்னா நாங்கள் ஓட்டை அடைக்கிறோம் அப்படி சொல்றப்பறது என்ன இருக்கு? இன்றைக்கு அவர்களாகவே எங்களுக்கு கூடுதலாக விளம்பரத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குஷ்பு போன்ற ஒரு நடிகை எல்லாம் வந்து எங்களுக்கு சரிசமமான ஆட்கள் கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 50 அவருக்கு அதுக்கான போதுமான அரசியல் அறிவு இல்லை, அரசியல் பக்குவம் கிடையாது, அரசியல் அறிவு கிடையாது. இல்லைண்ணா, அவருடைய பேச்சுக்கள்ல இருந்து பாருங்க, ஒரு தெளிவா வந்து ஒரு 10 வாரத்து அரசியல் பத்தி எதுவுமே பேச தெரியாது. இன்றைக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செய்திருக்கு, அதை வந்து மறைக்கணுங்க. அடுத்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தரணும், அதுக்கு ஆளுநர்னா ஒப்புதல் கொடுக்கல. அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாகிடக்கூடாது அப்படின்றத
பாரதிய ஜனதா மனசுல வச்சுக்கிட்டு தான் குஷ்பு போன்ற ஆட்களை வந்து களத்துல இறக்கியிருக்காங்க. அது ஒன்றும் செல்லுபடியாகுது. எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை நிறுத்தி இடஒதுக்கீடு தொடர்பான அந்த பார்வை அது போராட்டம் எல்லாம் நிறுத்து போய் இந்த சனாதனம் தொடர்பான மனுநூல் தொடர்பான ஒரு வாதத்தை உருவாக்கி எங்க மேல அவதூறு பரப்புனேன். ஆனா அவதூறுன்றது எல்லா தரப்பு மக்களுமே ஒத்துக்கிட்டாங்க அது. ஏன்னா நான் வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து 40 நிமிடம் பேசிய அந்த உரையை இவர்கள் வெட்டி ஒட்டி மிகவும் கொச்சையாக மக்களுக்கு ஏதோ தலைவர் திருமாவளவன் தான் பெண்களை இழிவாக பேசுவது போன்ற ஒரு மாயை உருவாக்கி விட்டார்கள். அது இன்றைக்கு அவர்கள் உருவாக்கிய மாயை அவர்களுக்கு எதிராகவே போய் முடிந்திருக்கிறது. சரி திரு ஜெரமன், திரு திருமாவளவன் சொன்னது ஒரு ஒரு பகுதி எடுத்து சொல்லப்பட்டது என்பது நான் அதுக்குதான் பதில் சொல்றேன். இப்ப சகோதரர் பேசும்போது, பாவலன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, முன்னாடியும் பின்னாடியும் ஒட்டிட்டாங்க, 40 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு. நீங்க இதெல்லாம் நாம வந்து நான் சொல்றதை கேட்க வேண்டாம், இல்ல நிஜந்தன் சொல்றதை கேட்க வேண்டாம், இல்ல அஸ்வத்தாமன் புகார் கொடுத்த அஸ்வத்தாமன் சொன்னதை பத்தி நம்ம கேட்க வேண்டாம். பெரியார் டிவின்னு ஒரு லிங்க் இருக்கு, அந்த பெரிய போங்க. திருமாவளவன் பேசினது இன்னைக்கும் அப்படியே இருக்கு. வேணும்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ முழு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டு பாருங்க. அதனால கொச்சைப்படுத்தி பேசிய திருமாவளவன் தான் திருத்திக் கொள்ள வேண்டும். இதுல பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் தலைவா கொஞ்சம் இருங்க, நான் பதில் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் இருங்க. திருமாவளவன் தான் திருத்திக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்துவதே இந்த விடுதலை சிறுத்தையின் குணமாக இருக்கின்றது. இப்ப சகோதரர் பாவலன் சொல்றாரு, நான் அவரை முன்ன பின்ன கூட பார்த்தது இன்னைக்குதான் பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு, குஷ்பு எல்லாம் ஒரு ஆளான்னு. ஜனநாயகத்துல குப்பனும் சுப்பனும் மகாராஜாவும் ஜமீன்தார் வம்சத்துல இருந்தவனும் ஆண்டம்பரையும் திருப்பு தேய்க்கிறவனும் ஒன்றுதான் ஜனநாயகத்தின் சிறப்பு. அதுல குஷ்பு எல்லாம் எங்களுக்கு ஈக்குவலா அப்படின்னா, நீங்க ஜென்ரலாவே கவனிச்சு பாருங்க, பெண்களை பற்றிய மதிப்பீடு, விடுதலை சிறுத்தைகளின் மதிப்பீடு. இப்ப சகோதரர் பாவலன் பேசும்போது சொன்னார், இதுக்கு முன்னாடி ஒரு மாற்றுக்கருத்து சொன்னாங்கிறதுக்காக டான்ஸ் மாஸ்டர் ரகுராமின் பெண்ணு காயத்ரி ரகுராம ஆப்டால் அவுத்து பாடும் நடிகை தான் இதே விசிகா தலைவர் விமர்சிச்சிருக்காரு. இது வந்து தொடர்ந்து இழிவுபடுத்தும் வேலையை செய்யறாங்க. குஷ்பு ஒரு கருத்து சொன்னாங்கிறதுக்காக 2009லயோ 2010லயோ அந்த வருஷம் எனக்கு மட்டும் சரியா ஞாபகம் இருக்கும், குஷ்பு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவிச்சாங்கன்னு அவங்க போராட்டங்கள் எல்லாம் விரட்டி விரட்டி அடி ஊர் ஊரா அவங்க பேர்ல புகார் கொடுத்தாங்க. ஒட்டி கனிமொழியும் கலைஞரின் மகள் கனிமொழி அவர்களும் அதே கருத்தை ஆமோதிச்சு சொன்னாங்க. குஷ்புக்கு எதிராக போராடினவங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன், இல்ல விடுதலை சிறுத்தையும் நான் குறிப்பா சொல்ல, விடுதலை சிறுத்தைக்காரங்க குஷ்புவை கண்டிச்சவங்க, ஆனா கனிமொழியை கண்டிக்கல. என்னன்னா, அங்க அப்பவே தோழம் சுட்டுதல் இவங்களுக்கு அப்பவே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இவங்களோட நிலைப்பாடுதான், இவங்க நிலைப்பாடுதான் தவறு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சகோதரர் பாவலன் பேசும்போது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு, மனுநீதியில தப்பு இருந்தா திருத்திக்க வேண்டியதுதானேன்னு. அதை எவன் பயன்படுத்துறான்னுக்கு, மனுநீதி ஆட்சி தான் நடைபெறுதா, இல்ல மனு தான் இந்தியன் பீனல் கோடு சட்டம் கிடையாதா, அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த ஐபிசி சட்டம் தானே நம்ம பயன்படுத்துறோம். இப்ப மனுல என்ன எழுதி, மனு நான் படிக்கல, நீங்க படிச்சிருக்கீங்களா நிஜந்தன் சார், சகோதரா பாவலர் நீங்க படிச்சிருக்கீங்களா மனுநீதி? ஆனா இந்த பிரச்சனையே எங்க வருதுன்னா, வருஷன்ல இருந்து சான்ஸ்கிரிட் வெர்ஷன்ல இருந்து யாராவது டிரான்ஸ்லேட், ஒரு சமஸ்கிருத பண்டிதரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிதான் படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருதத்தின் துறையாக இருப்பவரே வேறொரு நபர் தான், நீங்க அவரவனாலும் நீங்க கூட்டுங்க, அவர் ஆர்எஸ்எஸ் காரர் கிடையாது, காமன் மேன். நீங்க அவர் கூட்டு மனு தர்மத்துல இதுதான் எழுதியிருக்கா அப்படின்னு கூட நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு ஆதாரமாக நீங்க எந்த நூலை கொண்டு வருகின்றீர்கள் என்பதுதான் பிரச்சனையே. வீரமணி எழுதின நூல்ல இருந்தா நீங்க கொண்டு வர போறீங்க. நான் கேக்குறேங்க, இப்ப வந்து சட்டானிக் வர்சஸ் எழுதினாரு தஸ்லிமா நசிரின் இருக்காங்க, அந்த அவங்க இருக்காங்க, அவங்க சொல்றதுதான் இஸ்லாமிய கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரிதான் வீரமணி சொல்றதுலாம் தான் இந்து மதத்துக்கு அத்தாரிட்டின்னு எடுத்துக்க முடியும். வீரமணியே யாரோ ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் எழுதி வச்சதை டிரான்ஸ்லேட் பண்ணதுல இருந்து அந்த இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு கொண்டு வந்தாரு. நீங்க வீரமணியை ஆதாரமா வச்சுட்டு நீங்க பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு விஷயத்துக்கு திருமாவளவன் பேசினதை ஆதாரமா வச்சுட்டு நம்ம பேச முடியுமா? இல்ல திருமாவளவன் திரும்பி போனவங்க வச்சு நம்ம எடுத்து பேச முடியுமா ஆதாரமா? திரு ஜெயராமன், ஒரு நிமிஷம். திரு ஜெயராமன், திராவிட கழகம் போட்டிருக்கின்ற மனுநீதி நூலை பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் அது மொழிபெயர்க்கப்பட்ட போது, கடந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட போது அதை சமஸ்கிருத வல்லுநர்களே சரியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்று சான்றிதழ் தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே திரு ஜெயராமன்? அந்த சமஸ்கிருத வல்லுநர் யாரு முக்கியம்? நீங்க சமஸ்கிருத வல்லுநர்னு சொல்லலாம். இப்ப நக்கீரன்ல ஒரு கட்டுரை ஒருத்தர் எழுதினாரு, தாத்தாச்சாரியார்னு ஒருத்தர் எழுதினாரு,
அந்த தாத்தா சேரியார் யாரு? அவரு அந்த சமுதாய மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட மனிதர். அதனால நீங்க வந்து ஒரு டிஸ்கார்டட் எலிமெண்ட்ஸ், டிஸ்கிரண்டட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உதாரணமா வச்சுட்டு பேசுறது எப்படி? நீங்க ஒரு உதாரணமாக மேற்கோள் காட்ட வேண்டும் என்றால், ஒரு அந்த மொழியில் பாண்டித்யம் பெற்றவரை, அந்த இலக்கியத்தில் சிறப்பு வாய்ந்தவரை, புலமை வாய்ந்தவரை, அதை ஆழமாக படித்து நுட்பமாக அறிந்தவரை கூப்பிட்டுதான் நீங்க சொல்ல முடியும். இப்ப கம்பராமாயணத்தை என்ன விளக்கம் கேட்டா என்ன எனக்கு தெரியுமா? கம்பராமாயணத்துக்கு நீங்க போய் சுக்கி சீவத்தையோ அல்லது புலவர் கீரனையோ கிருபானந்தையோ கேட்டா விளக்கம் சொல்லுவாங்க. என்ன போய் ஒரு என்ன மாதிரி ஒரு அடி முட்டாள்கிட்ட போய் கம்பராமாயணத்துக்கு நீ விளக்கம் சொல்லுங்கிறது தான் அந்த சமஸ்கிருத பண்டிதர்களை பார்த்து ஒப்பீனியன் வாங்கினதாக நான் கருதுகின்றேன். சரி சரி, திரு பாவலன், இன்று அதே விதமான சட்டங்கள் இல்லை. திரு ஜெயராமன் சொன்னது போல அரசு சட்டப்படிதான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய அரசு சட்டப்படிதான் நம் நாடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மனு நூலை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னது எப்படி பொருத்தமா இருக்கும்? நாடு முழுவதும் இன்றைக்கு வந்து இந்த சாதிய கட்டமைப்பு இருக்குல்ல, இந்தியா முழுவதும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், மலைவாழ் பெண்கள், தலித் பெண்கள்லாம் இன்றைக்கு தொடர்ந்து வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுறாங்க. இது போன்ற நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு கிறிஸ்துவத்திலும் இஸ்லாத்திலையும் கிடையாது. கூட்டமா கும்பலா சேர்ந்து பெண்களை வந்து பாலியல் வல்லுறவு பண்ணி கொடூரமா கொலை செய்யறது எல்லாமே இந்து சமூகத்துலதான் இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு மனுநூல் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து நம்ம கையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, அது ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில எங்க இருக்குன்னு தான் நம்ம பாக்கணும். நீங்க குறுக்கிடுங்க. இல்ல இல்ல, நான் இது இந்து சமூகத்துலதான் அதிகமா நடக்குது. ஒரே அதாவது தலித்துகள் மீது மட்டும் இல்ல, சமூகத்தினர் அதிகம் இருப்பதால் நடக்கிறது. ஆனால் என்பது பல சமயம் நடக்கிறது. இங்க நம்ம அது நம்ம வந்து கூட்டு வல்லுறவு வந்து எங்க நடக்குது பாருங்க. தனிநபரா ஒரு இது பண்றது வேற, இங்க கூட்டு வல்லுறவு சாதி அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில பெண்களை வந்து இழிவா பார்த்து கூட்டு அடிப்படையில கூட்டு ஒரு 10 பேர் 5 பேர் சேர்ந்து வல்லுறவு செய்து அவர்களை கொலை செய்வது வந்து இந்து சமூகத்துல அதிகமா நடக்குது. இது வந்து எல்லா சாதிகளும் நடக்குது. தலித்துகள், பழங்குடி மட்டு மக்கள்ல எல்லா சாதி பெண்களுக்குமேலாம் அந்த ஒடுக்கம் இருக்கு. நம்ம வந்து மனுநூல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த மனுநூடைய கருத்து வந்து 1000 ஆண்டுகளாக மக்கள் மனசுல வந்து புறையோடு போய் கிடக்குது. அதுதான் இன்னைக்கு செயல்பாடுல இருக்கு. நீங்க உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கக்கூடிய தீர்ப்புலாம் இன்னைக்கு யாருக்கு எப்படி சாதகமா கொடுத்துட்டு இருக்காங்க? அந்த பிரசாந்த் பூஷன் சொல்லிட்டு ஒருத்தருக்கு வந்து இப்ப 1 ரூபா வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து அவதாரம் போடுறாங்க. அதே கர்ணனுக்கு, சிஎஸ் கர்ணனுக்கு வந்து, ஆமா, கர்ணனுக்கு 6 மாசம் சிறையில வைக்கிறாங்க. கர்ணன் வந்து தலித்தா இருக்கனாலதான் சிறையில வச்சீங்க. இப்ப எஸ் வி சேகர் வந்து என்ன பேசினாரு, ஊடகத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பதவி உயர்னா வந்து ஆண்களோட படுத்துருந்துச்சு தான் போய் அவங்களுக்கு பதவி உருவாங்கறான்னு சொன்னாரு. அவரையும் அரெஸ்ட் பண்ணல. இதுதான் சனாதனம், இதுதான் மனுநூல். மனுநூல் சட்டம் தான் இந்தியா வாழ்ந்துட்டு இருக்கு. பேருக்கு வேணா வந்து அரசியலமைப்பு சட்டம் இருக்கலாம். அரசியலமைப்பு சட்டம் வந்து எல்லாருக்கும் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அந்த சட்டம் எல்லோருக்கும் சம உரிமை வழங்குது. ஆனாலும் இன்றைக்கு நடைமுறையில யதார்த்தமாக ஆட்டி படைப்பது, குறிப்பா பாரதிய ஜனதா வந்த பிறகு, மனுநீதி சட்டம் தான் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. இப்போ அவர் வந்து சகோதரர் சொன்னாரு, 2006ல் யார் குஷ்புவை விரட்டி அடிச்சுன்னு கேட்டாரு. குஷ்பு வந்து சொன்ன வார்த்தைக்கு அன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சொந்த சவுந்தரராஜன் தான் முதல களத்தில் நின்னாங்க. களத்தில் நின்று குஷ்புவை வந்து விரட்டி விரட்டி அடிச்சாங்க. குஷ்புக்கு எதிரான போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுமே குஷ்புக்கு எதிரான ஒரு இது, அதுல குறிப்பா பாரதிய ஜனதா மிகப்பெரிய அளவுல வந்து அன்றைக்கு குஷ்புக்கு எதிரான கலவரத்தை அவர்களும் வந்து செஞ்சாங்க. அடுத்து வந்து வீரமணி எழுதின நூலுதான் மனுநூல் தான் நாங்க வந்து ஆதாரமா காட்டுறோம்னு சொல்றாரு. தவறான கருத்தை பதிவு பண்றாரு. 100 ஆண்டுகளுக்கு முன்பே தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர் வந்து அந்த மனுநூலை எரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளுக்கு முன்பே எம் சி ராஜா அவர்களை எரிச்சிருக்காங்க. நீங்க இங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்டது போல அந்த சமஸ்கிருத வல்லுநர்கள்லாம் அது சரியான கருத்து தான் அப்படின்றது அந்த ஆதாரப்பூர்வமா அவங்க சான்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த மொழியாக்கம் பண்ணப்பட்டது எல்லாமே ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணப்பட்ட போது மிகச்சரியாக மொழியாக்கம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அது மறுக்க முடியாது. இன்றைக்கு அவர்கள் வேண்டுமானாலும் அங்கங்க இந்த மூஞ்சிக்கு பவுடர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்காங்களே தவிர, மனுநீதி சட்டம் என்பது மிக மிக, நீங்க வந்து குழந்தை திருமணம் எந்த நாட்டில் நடந்தது? 8 வயசு பெண் குழந்தைக்கு எந்த நாட்டில் திருமணம் நடக்குது? உடன்கட்டை எந்த நாட்டில் வந்து பெண்களை வந்து கணவன் இறந்தால் 8 வயசு பெண் குழந்தைக்கும் 10 வயசு ஆணுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த 10 வயசு ஆண் வந்து இறந்து போயிட்டானா, அந்த பையன் இறந்து போயிட்டானா, அந்த 8 வயசு பெண்ணு வந்து 80 வயசு கிளவியாகி சாகர வரைக்குமே திருமணம் பண்ணக்கூடாது. இந்த கொடுமை எங்க நடந்தது? உடன்கட்டை ஏற வைக்கிறாங்க.
விதவை மறுமணத்தை மறுத்து மறுத்தது வந்து இல்ல இல்ல இருந்தது இருந்ததா இல்லையா அதுதான் கேள்வி. இன்றைக்கும் வந்து நீங்க உலக நாடுகள் இல்லைங்க உலக நாடுகளை ஒப்பிடும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, பிற நாடுகள் எப்படி நடத்தப்படுறாங்க? இன்றைக்கு வந்து தலைவர்கள் நடத்திய இன்றைக்கு நம் இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சட்டமும் வெள்ளைக்காரர்கள் வருகையும் இவர்களால் பல தலைவர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, சொத்துரிமை கிடைத்து சமூகங்கள் வளர ஆரம்பிச்சாங்க. இப்ப அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படலை அப்படின்னா இந்த பெண்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. வெள்ளைக்காரர்கள் வந்து நிறைய சீர்திருத்தத்தை உருவாக்குனாங்க. அதனாலதான் இன்றைக்கு பெண்களுக்கு ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு உரிமை கிடைச்சது. காந்தி அதை கண்டிச்சிருக்காரு, விவேகானந்தர் வந்து கண்டிச்சிருக்காரு, புதுசா ஒண்ணு தலைவர் திருமாவளவன் கண்டிக்கல, பெரியார் அம்பேத்கர் ரொம்ப விவேகானந்தர் பேசின கருத்து தானே இது. இந்து மதத்துல இவ்வளவு சீர்கேடுகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஒடுக்குமுறை இருக்கு, இதெல்லாம் வந்து நீக்குனாதான் இந்து மதம் வளரும்னு சொன்னாரா இல்லையா? ராஜாராம் மோகன் மோகன் ராய் வந்து மிகப்பெரிய இந்து பற்றாளர் தான், அவர் இந்து மதத்தை கடுமையை சார்ந்தாரா இல்லையா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, மனுநூலை வந்து கடுமையை சார்ந்தாங்க. அப்ப தலைவர்கள் சொல்லிய கருத்தை தான் இன்றைக்கு ஒரு பெரியார் தொடர்பான ஒரு கருத்தரங்கத்துல சுட்டி காமிச்சாரு. அதை வந்து இவங்க இவங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க நான் முழு வீடியோ நான் தரதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு, அவர் இந்த மாதிரி பேசவே அவர் பேசல, இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு தான் சுட்டி காட்டினாரு. அதை இவர்களுக்கு இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக வளர்க்க வேண்டும்னா இந்த சமயத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட உணர்வு மழுங்கடிக்கிறது அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு குஷ்பு வந்து ஒரு துருப்பா பயன்படுத்துறாங்க. குஷ்புக்கு வந்து பெரிய ஒரு பெரிய அவங்களா ஒரு பவர் ஒரு கரிஷ்மேட்டிக்லாம் இங்கே கிடையாது. நான் வந்து குஷ்பு வந்து தனிப்பட்ட முறையில பெண்கள் அப்படின்றதுனா இழிவா பேசல, நாங்க அந்த மாதிரி ஆளும் கிடையாது, எங்க தலைவர் அப்படி எங்களுக்கு சொல்லியும் கொடுக்கல. குஷ்புக்கு வந்து பொதுவா அரசியல் அறிவு கிடையாதுன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த அம்மா வந்து இந்த பேட்டியை முழுசா பார்த்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க வந்து சிதம்பரத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. சரி, குஷ்புக்கு சேர்த்துதான், குஷ்புக்கு சேர்த்துதான் நாங்க போராடிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். சரி சரி, திரு ஜெரம் குஷ்பு ஒரு 10 நாள் முன்னால கட்சியில் சேர்ந்தவர். யாருக்கு அரசியல் அறிவு இருக்கு, யாருக்கு அரசியல் அறிவு இல்லைங்கிறது தமிழ்நாட்டுல வந்து டாக்டரேட் பட்டம் கொடுக்கறது விடுதலை சிறுத்தைகளா என்னங்கிறத சகோதரர் தான் விளக்கு. ஒண்ணு, ரெண்டாவது விஷயம், தற்போதைய தெலுங்கானா ஆளுநராக உள்ள திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முதலாக குஷ்புக்கு எதிராக குரல் தான் கொடுத்தார். ஆனால் கல்லு விட்டு செருப்பு விட்டு எரிஞ்சு ஊர் ஊரா கம்ப்ளைண்ட் கொடுக்கிற வேலையை செஞ்சது விடுதலை சிறுத்தைகளும் வேறொரு கட்சியும் அன்றைக்கு செய்தார்கள். குப்புவையும் கண்டித்தார், கனிமொழியும் கண்டித்தார். நீங்கள் உங்கள் நிலைப்பாடு என்ன? நீங்கள் பாட்டாளி மக்கள் பாட்டு மக்கள் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதுல என்ன நடந்ததுதான் நான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், குஷ்புவை நீங்கள் கடுமையாக சாடிய நீங்கள் ஏன் கனிமொழியை நீங்கள் விட்டு வைத்தீர்கள்? இதுக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டாவது, இவர்கள் வழக்கமாகவே பெண்மையை இழிவுபடுத்துவார்கள்ங்கிறதுக்கு காயத்ரி ரகுராம்ல இருந்து நான் எல்லாமே சொல்றேன். நடிகைகளை இருங்க, நான் அடுத்ததுக்கு வரேன். இப்ப சொற்பொழிப்புகள் அதிகமாக நடைபெறுகின்றது, இந்தியாவில் தான் அதிகமாக அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்து மதங்கும் போது அவர் சொல்றது இந்தியா தான் நான் எடுத்துக்கிறேன். நான் இதுல நான் கேக்குறேன், மிக அதிகமாக கற்பழிப்புகள் நடைபெறுவது சர்ச்சில் மட்டும்தான் கற்பழிப்புகள் மிக அதிகமாக நடைபெறுகின்றது. அதனால நீங்க டெய்லி பேப்பர் எடுத்து பாருங்க, எல்லா பேப்பர்லயும் அந்த பிஷப் கற்பழிச்சாரு, இந்த பாதிரியார் கற்பழிச்சாரு, அவங்க கற்பழிச்சாங்க, இப்படிதான் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தை திருமணத்தை பத்தி சகோதரர் பேசினார். ஒரு காலத்தில் இருந்தது இந்து மதம் தன்னைத்தானே, ஒரு நிமிஷம் சகோதரே முடிச்சிடறேன், தன்னைத்தானே சீரமைத்துக் கொள்ளும் மாண்பு பெற்றது இந்து மதம். அது இந்து மதத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. சிறுமிகளுக்கு கல்யாணம் செய்து வைத்து அவர்கள் வயது வருவதற்கு முன்பாகவே புருஷனை இழந்து 80 வயது வரைக்கும் கழுவிகளாக இருந்தவர்கள் எல்லாம் நாமே கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் மாற்றி பெண்ணின் திருமண வயது 18 என்று ஆக்கி இன்றைக்கு நாம் நாகரிகமான சமுதாயமாக விளங்குகின்றோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் யாருக்காக போராடுகின்றார்களோ, யாருக்காக திரு சகோதரர் திருமாவளவன் நோன்பிருக்கின்றாரோ, அந்த இஸ்லாமிய சமுதாயம் பெண்களின் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் திருமணம் சப்ரிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு செய்யணும் போது ஏன் அவங்க எதுக்குறாங்க? அதுக்கு ஏன் சகோதரர் திருமாவளவன் முட்டுக் கொடுக்கிறாரு? என்ன காரணம்னா, அங்கதான் பெண்களை படிக்க விடாமல் வயதுக்கு வந்த உடனேயே 14 வயசு 15 வயசுல திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க. இன்றைக்கும் இந்த ஒரு
ஒரு கொடூரமான நிலைமை இருப்பது இஸ்லாமிய சமுதாயத்திலே நிலவுகின்றது, கண்கூடாக பார்க்கின்றோம். எப்பயோ முடிஞ்சு போன விஷயத்தை சொல்றாங்க. உடன்கட்டை ஏறும் விஷயம் எப்பொழுது வந்தது? உங்களுக்கு முகலாய பேரரசு படையெடுத்து இந்து பெண்களை கவர்ந்து கற்பழித்து கொடூரமாக சிதைத்து கொன்ற காரணத்தால், அது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்ததே, உடன்கட்டை ஏறும் வழக்கமே ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேசத்த ஒரு சில பகுதிகளையா இருந்தது. இந்தியா முழுக்க கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாது, கேரளால கிடையாது, ஆந்திரால கிடையாது, ஒரிசால கிடையாது, பீகார்ல கூட கிடையாது. இது இருந்ததே ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியில். அதுவும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இஸ்லாமிய படையெடுப்புக்கு பின், முகலாய படையெடுப்புக்கு பின் தான் இந்த கொடூர செயல் அரங்கேறியது. இதற்கு நீங்கள் கண்டிக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை தான் கண்டிக்க வேண்டும். அதோட இல்லாம இஸ்லாம்ல பெண்கள் உங்கள் பண்ணைகள், நீங்கள் அவர்களை விரும்புவது போன்று பயன்படுத்தலாம், அவர்கள் உங்கள் விளைநிலங்களில் எழுதி அதை இஸ்லாமியர்கள் பிராக்டிஸ் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், மனுவை எந்த இந்துவும் பிராக்டிஸ் பண்றது கிடையாது, எந்த இந்தியனும் பிராக்டிஸ் பண்றது கிடையாது. அது ஒரு என்ன இருக்குன்னா எனக்கும் தெரியாது. ஆனால் குர்ஆனை பிராக்டிஸ் செய்பவர்கள், இதுக்கு நீங்க வந்து பெண்கள் உங்கள் விளைநிலங்கள்ங்கிறாங்க. எல்லா பெண்களுக்கும் சமமா உலகத்துல சாதாரணமா சுத்தும், அவங்க மட்டும் ஒரு கருப்பு பர்தா போட்டு பெண்களை அடிமை செய்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் பெண் விடுதலைக்காக இவ்வளவு தூரம் பேசும் விடுதலை சிறுத்தை, இதை என்றாவது கண்டித்தது உண்டா என்று சகோதரர் பாவலன் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சரி சரி, திரு பாவலன், அவங்க சொன்ன கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னொரு விஷயம், கிறிஸ்துவத்தில் எப்பொழுது பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டார்கள் என்பது பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்துவில் பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது, அவங்களை இரண்டாம் தர குடிமக்களாக வைத்திருந்தார்கள். அரபு நாட்டில் இன்றளவும் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது. இப்ப நான் சகோதரர் பாவல் இந்திய நிலப்பரப்பு சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். இவரு இப்ப வந்து அரபு நாடுகள் நடக்கிறது வந்து ஒப்பீடு காட்டிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இஸ்லாம்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு. இந்து மதம் வந்து இந்து பெண்களுக்கு சொத்துரிமையில பங்கு கொடுத்தாங்களா? கிடையாது. அம்பேத்கர் போன்றவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல எழுதினப்பட்ட பிறகுதான் எல்லாமே இங்க மாறுது. சங்கர மடம் வந்து எல்லாருமே இங்கே வந்து சமந்தான், தலித்துகளும் வந்து மனிதர்கள் தான், பெண்களும் வந்து மனிதர்கள் சொல்லிட்டு அவங்க எதாவது தீர்மானம் போட்டாங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. இதே சங்கராச்சாரியர் வந்து விதவை பெண்கள்லாம் தரிசு நிலம் அப்படிதான் சொன்னார். தரிசு நிலம் யார் வேண்டுமானாலும் உழுது கொள்ளலாம் வந்து சங்கராச்சி சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு. இது எல்லாமே எதுன்னு பேஸ் இதோட எது எது இதோட பேஸ் எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனுநூல் தான். மனுநூலின் அடிப்படையில் தான் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலையும் வந்து நீக்க மரம் நிறைந்திருப்பது மனுநூல். மனுநூல் மனுநூல் விதைத்த விதை தான் இன்றைக்கு இருக்க இருங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். விதைத்த விதை தான் இன்னைக்கு பெரிய அளவுல வந்து அது ஊடுருவி இருக்கு. அடுத்து இவர் சொல்றாரு முகலாய பேரரசு காலத்துலதான் இது இந்த உடன்கட்டை ஏறதெல்லாம் ரொம்ப, அதெல்லாம் அப்பட்டமான ஒரு கட்டுக்கதை. முகலாய பேரரசு ஆண்ட வருடங்களுக்கு முன்பாகவே இந்த மனுநூல் எழுதப்பட்டது. முகலாய பேரரசுக்கு அது வந்து முந்தைய காலகட்டம், அப்பயே வந்து நடைமுறையில் இருந்தது. அப்பயே உடன்கட்டை ஏறுறது அது இருந்து ராஜஸ்தான் பகுதி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பரவலா இருந்தது. தமிழ்நாட்டுல கூட இருக்கு. அது வந்து சதிமாதான் கோயில்லாம் எங்க இருக்கு? ராஜஸ்தான் மட்டும் அங்கே இருக்கு. இந்தியா முழுவதும் உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா எல்லா பகுதியிலும் வந்து சதிமாதா வழக்கம் அந்த கோயிலெலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. முகலாய பேரரசு இங்க வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் இருந்தது. அவர்களுக்கு தேவை வந்து இதெல்லாம் வந்து சீர்படுத்தணும்னு வெள்ளைக்காரர்களும் பெருசாக முயற்சி எடுக்கல, முகலாய பேரரசு பெருசாக முயற்சி எடுக்கல. ஏன்னா இந்த சிஸ்டம் அப்படியே வந்து பெரிய இறுக்கமா இருந்தது. அவங்களுக்கு இங்கே ரூல் பண்ணணும், அதனால வந்தாங்க போனாங்க, அது வேற. அடுத்து திருமண வயது பார்த்தீங்கன்னா சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தார். பாலியல் விவாகம் என்பது இந்து சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, அது காலங்காலமாக நடைமுறையில் இருந்தது. இன்றைக்கும் நிறைய வட இந்திய மாநிலங்கள் குக்கிராமங்களுக்கு போனீங்கன்னா சின்ன வயசு 13 வயசு பெண்கள் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அது இந்து சமூகத்தில் தான், வேற சமூகத்தில் கிடையாது. இதெல்லாம் இன்றைக்கு வந்து சட்டம் தான் மாற்றுது. தலைவர்கள் நடத்திய போராட்டம் தான் இன்றைக்கி மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இந்து மத மாற்றத்தை கொடுக்கல, இந்து மடாதிபதிகள் மாற்றத்தை கொடுக்கல, அல்லது இந்து மகாசபை மாற்றத்தை கொடுக்கல. தலைவர்கள் நடத்திய போராட்டம், சட்டம் கொடுத்த மாற்றம், இந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு இதெல்லாம் மாற்றம் உருவாயிருக்கு. அதெல்லாம் வந்து மனுநூல் என்பது சொல்லுங்க நீங்க அது அரசியல் சட்டப்படி இருந்தாலும் கூட மனுநூலை நாம் தடை செய்யணும் அப்படிங்கிறீங்க. அரசியல் சட்டப்படி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் போது மனுநூலை தடை செய்து என்ன, அரசியல் சட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் செய்யலாம். இல்ல, பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களை என்ன கொண்டு வர்றாங்க? இப்ப மறுபடியும் ஊபி முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க வந்து குழந்தை திருமணத்தை ஆதரிப்போம்ன்றாரு. அது எவ்வளவு பெரிய வெக்கக்கேடு! இந்த நூற்றாண்டுல அதை ஆதரிக்கலாமா? ஏன்னா வந்து பெண்கள் வந்து வேற இன சாதி கலப்பம் நடந்துடக்கூடாது. அவங்க வேறு இருக்கு, ஆதாரம் இருக்கு.
வேற சமூகத்து வேற வேற ஜாதி விட்டு ஜாதிக்கு திருமணம் பண்ணக்கூடாது. அப்ப குழந்தை திருமணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து பருவம் எழுதவுன்னா வேற ஆண்களோடு காதல் கொள்ள முடியாது. அந்த காதல் திருமணம் நடக்க, அது காதல் திருமணத்தை தடை செய்வதற்காகவே இவர்கள் வந்து குழந்தை திருமணத்தை வந்து ஆதரிச்சுட்டு இருக்காங்க. இதை மீண்டும் நடைமுறை கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு வந்து அன்றைக்கு புராண காலங்கள்ல எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிட்டு இந்து தர்ம சட்டத்தை, அதாவது ராமராஜ்யத்தை வந்து நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்றது இன்னைக்கு பாரதிய ஜனதாவோட அஜெண்டாவே. எந்த அளவுக்கு வந்து அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்ட உரிமைகளை மறுக்கணுமோ அதை மறுத்துட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒற்றை அஜெண்டா என்னன்னா இங்க வந்து இந்து தர்ம சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும், அது குறிப்பா வந்து ராமராஜ்யம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதை நடைமுறைக்கு கொண்டு வரதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதற்கான செயல் திட்டங்களை பாரதிய ஜனதா ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அழகா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க, எதிர்ப்பே இல்லாமல். ஏன்னா இந்த மாதிரி போராடக்கூடிய அமைப்புகள் மீது இது போன்ற வந்து அவதூறுகளை பரப்பி வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து அவர்கள் வந்து மக்களை திசை திருப்பி அவர்களுக்கான அந்த மக்கள் விரோத இந்த நடைமுறைகளை, அறிவியலுக்கு ஒவ்வாத நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. சார், திரு திரு ஜெயராம சுருக்கமா சொல்லுங்கள், நேரம் குறைவாக இருக்கிறது. சுருக்கமா சொல்லுங்கள், தமிழகத்தில் திரு திருவாளருக்கு எதிராக நடத்தப்படும் ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு மக்களிடையே இந்து மதம் பற்றிய மனு தர்ம நூலில், மனு நீதி நூலில் இந்து என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் இருந்தாலும் கூட இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் இந்து மதத்தில் அடக்குமுறை இருக்கிறதா என்ற மனநிலையை விழிப்புணர்வு மக்களிடம் கொடுக்கத்தானே செய்யும். திரு ஜெயராமன் சுருக்கமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லிடுறேன். சகோதரர் பாவலன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சங்கராச்சாரியார் இப்படி சொல்லியிருக்காரு, யூபி முதல்வர் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு. இந்த ரெண்டுத்தையும் அவர் நிரூபிச்சா நான் விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்துடுறேன். நான் அவர் வந்து நிரூபிக்க தவறுனா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் காக்காக்கு அவர் வரணும். இதுக்கு ஒத்துக்கிறாரா? நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சங்கராச்சாரியார் சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா நான் காட்டுறேன். சங்கராச்சாரியார் சங்கரமடத்தால் வெளியிட்ட புத்தகத்தில் இருந்து நீங்கள் ஆதாரம் காண்பிக்க வேண்டும். நீங்க வந்து யாரோ வீரமணி மாதிரி எழுதினவங்க எல்லாம் நம்மளால எழுதியது, அதையும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன். எல்லா நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் யார் இது போன்ற கருத்துக்களை. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி இல்ல, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு கருத்து சொன்னாரு, தலித்துகள் குளித்து விட்டு தான் அவரை சந்திக்க வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதா? நீங்க இப்ப சொன்னது ஒரு விஷயம், நீங்க சொன்னது வந்து இப்ப வந்து எல்லாமே மனுநூலின் ஆதாரம் தான். மனுநூலின் ஆதாரம் நீங்க அடுத்தது மறுக்க முடியாத ஆதாரம். தலைவா, நீங்க ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு சப்ஜெக்டுக்குள்ள இருந்து பேசுங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டு நீங்க அடுத்ததுக்கு போறீங்க. நான் கேக்குறது இதுக்கான ஆதாரம், நீங்க வந்து விடுதலையில வந்ததையோ இல்லைன்னா வேற ஏதாவது பேப்பர்ல வந்தது காமிக்காம சங்கரமடத்துக்கும் யோகி ஆதித்யநாத்தோட நான் வேணா உங்கள்ட்ட நான் யோகி ஆதித்யநாத் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை கூட்டு போறேன். இருக்கிற சந்தேகத்தை நீங்க அவர்கிட்ட கேளுங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க விடுதலை சிறுத்தைகளோட வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு, திராவிட முன்னேற்ற கழகம் பட்டுக்கோட்டையிலே 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது பஸ்தர் ரிவர்ஸ்ல எடுக்க வச்சு விடுதலை சிறுத்தை கொடியை கைட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். சிதம்பரம் பாராளுமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்ததையும் அழிச்சு இவங்க வந்து என்ன பண்ணாங்கிறது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே வன்முறையை தூண்டாமல் நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சரி, திரு ஜெயராமன் நேரம் முடிந்து விட்டது, சுருக்கமாக சொல்லி முடியுங்கள் திரு பாவலன். தமிழகத்தில் எப்படியாவது பாரதிய ஜனதா அரசியல் களத்தில் காலூன்றி தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த அரசியல் பார்வையும் இல்லாத குஷ்புவை களத்தில் நிறுத்தி இருப்பது அந்த கட்சிக்கே இழுக்கு. ஏன்னா அந்த கட்சியில பாரதிய ஜனதா நிறைய தெளிவா பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்ப நண்பரே கூட நல்லா அரசியல் பேசுறாரு, நிறைய வந்து அவங்க முன்வைக்கக்கூடிய சித்தாந்த ரீதியா சிந்திக்கக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஆட்களே இல்லாத அளவுக்கு, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாத அளவுக்கு குஷ்புவை முன்னிறுத்தி அந்த கட்சிக்கு அவர்களாவே ஒரு இழுக்கை தேடிக்கொள்வதான் மிகப்பெரிய ஒரு வெட்கக்காடாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஓய்வு பெற்ற நடிகர்கள், ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்கள், வியாபாரிகள் போய் தேடி தேடி பிடிச்சி அடுத்த கட்சியிலேருந்து ஆளை பிடிச்சி கொண்டு போய் கட்சி வளர்க்குன்னு ஒரு ஒரு அவலமான நிலையை வந்து பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. அதை நினைத்து பார்க்கும்போது ஒரு வேடிக்கையாக தான் இருக்கிறது. மக்கள் பெருந்திரளாக பாரதிய ஜனதா நோக்கி யாரும் போகவில்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓய்வு பெற்ற நடிகர் நடிகைகள், ஓய்வு பெற்ற விளையாட்டு வீரர்களை விலைக்கு விலை கொடுத்து வாங்கி அவர்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று
கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள், அதற்கு அவதூறை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக அவருடைய முயற்சி தமிழகத்தில் ஈடுபடாது. நன்றி, வணக்கம். வந்திருக்கு. அப்புறம் சகோதரர் வந்து பிஜேபி எப்படி இருக்கணும்னு கவலைப்படுறாரு, அதனால அவருடைய பிஜேபி நல்லா இருக்கணும்னு சகோதரர் பாவலன் நினைக்கிறதா நான் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். சரி சரி, பதில் கருத்து மிக்க திரு பாவலன், திரு அம்மம்பொலி ஜெயராமன், மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதில் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.